அம்மாவா அம்மான்னு தானே கூப்பிடுவோம். ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டா அலமேலுன்னு கூப்பிடுவேன். வெகுளி மயிலாப்பூர் தாண்டாத அம்மாவை டி நகர் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு கூட்டிட்டு போனேன். பாருமா, இதுதான் உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஜுவல்லரி ஷோரூம். கல்யாண அழக பாக்க ஆயிரம் கண்ணு வேணும் போல இருக்கே. நம்மள விதவிதமா அலங்கரிச்சு பார்த்த அம்மாவ பதிலுக்கு நாம அலங்கரிச்சு பார்க்க வேணாமா? தோடு வளையல் அடிகன்னு வைரத்திலேயே இழைச்சிட்டேன். ஆண்டாள பாக்குற மாதிரியே இருக்கு அலமேலுன்னு. அங்கேயே குழந்தை மாதிரி அழுதுட்டா. அசடாட்டம் அழாதுமா, எல்லாரும் பாக்குறா. ஒண்ணு மண்டையாட்டிக்கிட்டே என் கண்ண தொடச்சு விட்டா. கல்யாண்ல நான் அம்மாவா மாறினேன், அம்மா என் மகளா மாறினா. என்ன பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரிங்கிறது ஒரு ஆர்னமெண்ட் இல்ல, ஒரு சென்டிமெண்ட். நைனா கூப்பிடு. ஆனா நான் ரொம்ப உபாதி ஆயிட்டேன்னா டே கோபல்லின்னு கூப்பிடுவேன். பரம்பக்கு போய் சேரவேன். அம்ஜிகர் தாண்டாத நைனாவ டி நகர்ல பெரிய ஒயின் ஷாப் கூட்டு போனேன். பாத்தீங்கன்னா இதுதான் சென்னையில பெரிய ஒயின் ஷாப். பார்த்ததும் போதேறுதடா. பாருங்க, நம்ம விதவிதமா சரகடிக்க காசு வாங்கி கொடுத்த நைனாவை கூட்டு போய் விதவிதமா சரகு வாங்கி கொடுக்கதான் நியாயம். விஸ்கி ரம் பீருன்னு சரகலே இழைச்சிட்டேன். மதுர வீரனை பாக்குற மாதிரியே இருக்கிறா கோபாலுன்னு. அந்த இடத்துல குழந்தைகிட்ட வாழ்ந்துடுதுதான். யோ, எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு வாழ்ந்து எடுத்துட்டு என் வாழ்ந்து தொடச்சு விட்டான் சார். டாப்மா இருக்குல்ல, நான் நைனா வானேன். நைனா என் பிள்ளையா மாறினான். என்னை பொறுத்த வரைக்கும் சரக்குன்றது ஆள்கள் கண்டென்ட் இல்லைங்க, நைனா புள்ள சென்டிமெண்ட்டு.